அன்புமகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரெண்டு நாள் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஊருக்கு போயிட்டு வந்த உடனே இந்த செடியெலாம் நெட்டு வைக்கிறது இன்றைக்கி ப்ளாகு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்னோடய ஃபேஸ்க்கும் ஹேருக்கும் நான் என்ன கேர் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. எங்கே போனாலும் எனக்கு வந்து இந்த செடி மேலே ஒரு கண்ணு. அழகாக எந்த செடி இருந்தாலும் நான் அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி தான் இப்போ ஊர்லேருந்து செடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லாம் பத்திரமா செடி எடுத்துகிட்டு வந்து இங்கே வீடியோக்காக செடியை காட்டுறேங்கிற பேரில் உடச்சிட்டேன். ஆனால் பரவாயில்ல, இதை வந்து ரெண்டு செடியாக வந்து நம்ம நட்டு வச்சிடலாம். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த செடியோட நேம்லாம் எனக்கு தெரியல, அழகாக இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். குரோட்டன்ஸாக வச்சுக்கலாம். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்தது, இப்போ வந்து இல்லை, அதனால் அது ஒரு செடி எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து பால்சம் செடி. கலர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரும் அதுக்கப்புறம் லெவண்டர் கலரும். ஒரு இடத்துலேருந்து செடி நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கும் போது வேரில் அந்த மண்ணோடு சேர்த்து செடி வந்து பிடுங்கிட்டு வரணும். அப்போ தான் அது வந்து வாடி போகாமலும் இருக்கும், நம்ம இங்கே வைக்கும் போதும் அது செட் ஆகிடும் இந்த மண்ணுக்கு. ஸோ எல்லா செடியிலையும் பாருங்கள், அதோட வேரில் மண்ணை வந்து சேர்த்து நான் ஒரு கைப்பிடி அள்ளி அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ எல்லா செடியும் வந்து நான் மாற்றி வச்சிட்டேன். இந்த இலை வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது, விசிறி மாதிரி. செடி வைக்கிறதுக்கு வந்து பாட் இன்னும் வாங்கலை, ஆனால் செடி அதுக்குள்ளே வாடிடக்கூடாது அப்படிங்கிறதால வீட்டில் இருக்கிற இந்த தேவையில்லாத பிளாஸ்டிக் டப்பாலாம் இருக்குல்ல, அதில் தான் இப்போ நான் வச்சுருக்கேன். இந்த மூணு செடி மட்டும் தனியாக வச்சுருக்கேன், மீதிலாம் வந்து ஆல்ரெடி நம்ம செடி வச்சுருக்கோம்ல அது கூடயே வச்சுருக்கேன். இது வந்து மயில் மாணிக்கம் செடி, இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. சாமந்தி பூ செடி வந்து இது கூடயே சேர்த்து வச்சுட்டேன். இதில் ரெண்டே ரெண்டு இலை தான் வந்திருக்கு, இது பிழைக்குமான்னு தெரியல, ஆனாலும் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வச்சுருக்கேன். இது நம்மளது உடஞ்சிருச்சு இல்லையா, இது வேரோடு எடுத்துகிட்டு வந்தது. ஸோ உடஞ்சது இங்கே தனியாக வச்சுருக்கேன், அதோடய முனை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஆல்ரெடி தண்ணி இருக்குது அப்படிங்கிறதால அந்த செடிக்கு மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுறேன். இந்த மயில் மாணிக்கம் செடி வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுருக்கேன், அது பெரிய கொடியாக வந்துச்சுன்னா வாசல் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே வந்து வாடாமல்லி செடி தொட்டி இருக்குது, அந்த தொட்டிலே வந்து ஒரு சாமந்தி செடியும் அதுக்கப்புறம் பால்சம் செடியும் வச்சுருக்கேன். இந்த நாலு பால்சம் செடி மட்டும் தனியாக ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கேன். இன்றைக்கி அவ்வளோதான், இந்த செடியை வச்சுட்டு நான் வ்ளாக் வந்து நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் ஊர்லேருந்து வந்த உடனே ஹஸ்பண்ட்க்கு டியூட்டிக்கு போகிற வேலை இருந்தது, அதனால் டிஃபன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ மறுநாள் காலையில் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். நான் காலையில் தூங்கி எழுந்த உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வர்ற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான், குருவிக்கு வந்து ஃபுட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து நான் வந்து ஃபுட்டு வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக மழையும் இருந்ததால் அந்த ட்ரேலாம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி அழுக்காயிடுச்சு. தண்ணி வந்து நேற்று சாயந்தரம் தான் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மாற்றி வச்சேன், ஏன்னா தண்ணி கொஞ்சம் பாசி பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னு மாற்றி வச்சுட்டேன். அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ட்ரே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி வைக்கலாம். நான் வந்து ரேஷன் அரிசி தான் வச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்லாம் கம்பு, தினை, சோளம் இதெல்லாமே கலந்து வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புறா இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு, கொஞ்சம் பட்ஜெட்டும் கட்டுப்படி ஆகலை. ரேஷன் அரிசி நம்ம மாதம் மாதம் வாங்குகிறோம் இல்லையா, அது வந்து எக்ஸஸாக நம்ம வீட்டில் நிறையவே இருக்குது. அதனால் இப்போது அரிசி தான் வைக்கிறேன். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ அரிசி அளவுக்கு வைக்கிறேன், ஏன்னா ரெண்டு ட்ரேயில் வைப்பேன். இப்போ இந்த ஒரு டப்பா ஃபுல்லாக அரிசி வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா இது பாதி அளவுக்கு நான் வந்து அரிசி வச்சுருவேன். ஒரு ஸ்க்ரப்பு வந்து இங்கே வச்சுருக்கேன், ஏன்னா அந்த தண்ணி வந்து வாஷ் பண்ணுறதுக்காக அந்த டப்பாவில் ஈஸியாக பாசி பிடிச்சிருது தண்ணி எப்பயுமே இருக்கிறதால. ஸோ அதை வாஷ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்க்ரப் இங்கே வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி இருக்குது, நிறைய வச்சுட்டு போனேன், எல்லாமே சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறம் இந்த திண்டு மேலேயும் நான் வந்து அரிசி வைப்பேன், அது எல்லாமே சாப்பிட்ருச்சு. இப்போது இந்த ட்ரேலையும் நம்ம வந்து அரிசி வச்சிடலாம். இங்கே ட்ரேலையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செவுத்து மேலேயும் நான் வந்து வைப்பேன், ஏன்னா இந்த இடத்துல நிறைய புறா வந்து சாப்பிடும். இந்த ட்ரேயில் மட்டும் இருந்தால் பத்த மாட்டேங்குது, ஒரே ட்ரேலேயே 10-15 புறா உட்காறதுக்கு பத்தலை, அதனால் இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி வைப்பேன்.
நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நாங்களும் இப்போ வந்து குருவிக்கு இந்த மாதிரி அரிசி வைக்கிறோம், அதுக்கப்புறம் அட்டை பாக்ஸில் வந்து குருவி கூடு செஞ்சு வச்சுருக்கோம், குருவிலாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த நம்ம வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஹாப்பியாக ஃபீல் ஆகுதுன்னு சொன்னீங்க. ஸோ என்னோடய சந்தோஷம் உங்களுக்கும் கிடச்சிருக்குன்னும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருநெல்வேலியில் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போன விளாக் பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கும் சொந்த ஊர் அங்கே தான்க்கா அப்படி சொல்லிட்டு பக்கத்து பக்கத்து ஊர்லலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வரீங்கன்னு சொல்லியிருந்தா நான் வந்து பார்த்துருப்பேன். இப்போ நீங்கள் ஊரில் இருக்கீங்களா சென்னை போயிட்டீங்களான்னு கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணுறேன், நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். எனக்கு இங்கெல்லாம் வந்து நிறைய பேர் இருப்பீங்க, என்னை பார்க்கணுன்னு நினைப்பீங்கலாம் தெரியல, அதனால தான் நான் இன்ஃபார்ம் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். இங்கே மாடியில் வந்து ரெண்டு கார்னர்லேயும் இந்த மாதிரி பேப்பர் ரோஸ் செடி வந்து வச்சுருக்கேன். நல்லா வளர்ந்து பூலாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன குச்சியாக வந்து நான் உடைச்சிட்டு வந்து வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் நிறைய விளாகில் ஷேர் பண்ணியிருப்பேன், ஒரு சின்ன பிட்டு குச்சி தான் நான் வச்சுருந்தேன். இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. தரையில் வச்சோம் அப்படின்னா இது வந்து நல்ல பெரிய மரம் மாதிரி ஆகும். அதனால் மாடியில் பக்கெட்டில் வச்சோன்னா மாடியில் வெளிப்பக்கம் இந்த பூ இருக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமேனு சொல்லிவிட்டு நான் மாடியில் கொண்டு வந்து வச்சுட்டேன். இங்கே நான் ஃபுட்டு வச்சிட்ருக்கிறதுக்குள்ளேயே எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். எப்போ என்னோடய தலை மறையும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கின உடனே டக்குன்னு எல்லோரும் சாப்பிட வந்துடுவாங்க. இவங்க வந்து சாப்பிட்றது நான் வீடியோ கிளிப் எடுத்திருக்கேன், அவங்களுக்கு தெரியாமல் மறைஞ்சு நின்று எடுத்திருக்கேன், அதை நான் காட்டுறேன் பாருங்கள். குருவிங்க வந்து எப்பயுமே நம்ம வீட்டை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். சிட்டுக்குருவி, பஞ்சுக்குருவி, மைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு குருவி இருந்துக்கிட்டே இருக்கும். மரத்தில் எப்பயும் குருவி இருந்துக்கிட்டே இருக்கிறதால அவங்க கொடுக்குற சவுண்டு வந்து கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். இங்கே சிட்டுக்குருவிக்கு வச்சுருக்க ஃபுட்டு பார்த்திங்கன்னா கேழ்வரகு, கம்பு, தேனை இது மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படியும் 3-4 மாதம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா அது எப்போது தீருதோ அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஃபில் பண்ணிக்கிட்டால் போதும். ஹைட்டில் இருக்கிறதால டெய்லியும் நம்மளால் ஃபுட்டு வைக்க முடியாது. அது இல்லாமல் சிட்டுக்குருவி ரொம்ப சென்சிட்டிவ், வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட்றதால அடிக்கடி நம்ம போய் கை வச்சிட்டு இருந்தோன்னா அது வராமல் போயிடும். அதனால் ஒரு வாட்டி வச்சிட்டோன்னா போதும், 3-4 மாதம் அப்படியே சாப்பிட்றோம். செடியில் வந்து டேபிள் ரோஸ் பற்றி ஒரு சின்ன அப்டேட். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இந்த மாதிரி டபுள் கலர் ஒன்று இருக்குது, ஒயிட்டும் டார்க் பிங்க்கும் கலந்த மாதிரி. இப்போ புதுசாக ஒரு செடி வந்து தானாக வந்திருக்கு, லைட் பிங்க்கும் அதுக்கப்புறம் டார்க் அந்த லெவண்டர் கலர் மாதிரியும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த செடியை மட்டும் நான் தனியாக எடுத்து வேறு ஒரு செடி கூட வச்சுருக்கேன். ஏன்னா இது நிறைய பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு செடியை மட்டும் தனியாக கொண்டு வந்து வச்சுருக்கேன். டேபிள் ரோஸ் வந்து நல்லா பூக்க மாட்டேக்குது, சரியாக வளர மாட்டேக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. இதுக்கு நான் வந்து உரம் அந்த மாதிரி அதிகமாக எதுவும் கொடுக்கறது கிடையாது. அரிசி கழுவி அந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி தான் வந்து நான் பூச்செடிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஊற்றி விடுவேன். அரிசி கழுவின தண்ணியை பூச்செடிக்கு ஊற்றினோன்னா பூ நல்லா பூக்கும், பூச்சி வராமல் இருக்கும், அதுக்கு வந்து ரொம்ப சத்துள்ளதாக இருக்கும். எப்படியா இருந்தாலும் அரிசி கழுவின தண்ணி நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் ஊற்றுவோம். அதுக்கு பதில் உங்கள் வீட்டில் பூச்செடி இல்லை காய்கறி செடி வேறு எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கு ஊற்றலாம். மெயினாக பூச்செடிக்கு ஊற்றினோம்னா நிறைய பூ பூக்கும். நம்ம வீட்டிலையே புதினா வந்து வளர வச்சுருக்கேன்.
இதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப அதிகம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வர புதினா வந்து இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம் மட்டும்தான் வச்சுருந்தேன். சூப்பராக வளர்ந்து வந்துருச்சு. ஒரு சின்னதாக ஒரு குடம் இருக்கு இல்லையா, உடஞ்ச குடத்தில் அந்த பாதியை கட் பண்ணிவிட்டு அதில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஃபேஸ்க்கு வந்து நான் பேக் ரெடி பண்ண போகிறேன். இது 2-in-1 பேக்கு. ஃபேஸுக்கும் அதுக்கப்புறம் ஹேருக்கும் சேர்த்து நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம வீட்டிலருந்தே புதினாவை நம்ம பறிச்சிடலாம். புதினா செடி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அது இலையை மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்டெம்மோடு சேர்த்து கட் பண்ணிடணும். ஒரு 2 inch அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் 2 இலை இருக்குது, அதுலேருந்து சின்னதாக துளிர் வருது. அந்த மாதிரி அளவுக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 நாளில் இது நல்லா வளர்ந்து வந்துடும். இதுக்கும் பெருசாக வந்து உரம் நம்ம தனியாக வாங்கி போடணும் அப்படின்னு இல்லை. வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், அதுக்கப்புறம் அரிசி கழுவுன தண்ணி இது மட்டும் ஊற்றினாவே போதும். இந்த மாதிரி புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெரிய பெரிய இலையாக சூப்பராக வளர்ந்துடும். அதிகமாக வெயில் படுற இடமா இருக்கக்கூடாது, லைட்டாக வெயில் படுற மாதிரி இருக்கணும். 2 ஸ்பூன் பச்சைப்பயிறு, 1 ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுத்தையும் ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா முளைச்சி வந்துடும். ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அதை வந்து குலுக்கி மட்டும் விக்கிடணும். ஏன்னா அந்த தண்ணி வந்து அடியிலேயே தங்கி இருந்ததுன்னா குழக்குழன் ஆகிடும். ஸோ லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக முளைச்சி வந்துடும். இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். கட் பண்ணிட்டு வந்த புதினாவெல்லாம் அந்த இலையெல்லாம் ஆஞ்சி இதில் சேர்த்துடலாம். புதினா இலையை நம்ம சேர்க்கறதால ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அந்த பிளாக் மார்க்ஸு, சின்ன சின்னதாக பிம்பிள்ஸ் வந்து போனதுக்கப்புறம் இருக்க கருப்பு புள்ளி இது எல்லாமே மறைஞ்சிரும். ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா புதினாவை முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புதினாவோட தண்டு வந்து நீங்கள் நட்டு வைக்க போகிறீங்க, வளர்கிறதுக்காக மறுபடியும் இதை நட்டு வைக்க போகிறீங்க அப்படின்னா புதினா ஆயும் போது சைடில் குட்டி குட்டியாக துளுத்து வந்திருக்கும், அதை வந்து ஆஞ்சிடாதீங்க. பெரிய இலையை மட்டும் ஆயினும். இதை நம்ம மறுபடியும் மண்ணில் நட்டு வச்சோம்னா சூப்பராக வளர்ந்துடும். 2 எலுமிச்சை பழம் எடுத்துக்கிட்டேன், அதோடய சாறு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நான் தண்ணி வந்து எக்ஸஸாக ஆட் பண்ணலை, வெறும் எலுமிச்சை சாறு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணதால் ரொம்ப டல்லாகிடுச்சு, அது இல்லாமல் கொஞ்சம் ஆயிலெலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஃபேஸ் நல்லா கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எலுமிச்சம்பழம் மட்டும் சேர்த்துருக்கேன், தண்ணி ஆட் பண்ணாமல். உங்ககிட்ட எலுமிச்சம்பழம் இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து வேப்பலை வேணும், அதனால் மாடிக்கு போயிட்டு வேப்பலை பறிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். நம்ம காலையில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி எல்லாம் வந்து பூரா சாப்பிட்டுட்ருக்கு. இப்போ வேறு வழி கிடையாது, போய் எடுத்து தான் ஆகணும். இப்போ நான் கிட்ட போன உடனே எல்லாம் பறந்து போயிடும். ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப்பை காட்டிவிட்டு அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு நம்ம வேப்பிலையை பறிச்சிடலாம். ஸோ எல்லாம் பறந்துருச்சு என்னை பார்த்த உடனே. என்னை பார்க்காத வரைக்கும் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது, என்னை பார்த்த உடனே பறந்து போயிடுச்சு. நம்ம வேப்பிலையை பறிச்சுட்டு கீழே போனோடனே மறுபடியும் வந்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ வேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4-5 இலை இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ ஹேருக்கும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஹேருக்கு இன்னும் ஒரு பொருள் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறேன், அதனால் ஃபேஸ்க்கு வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் இது கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். சின்ன வெங்காயம் நம்ம ஹேர் பேக்கில் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கறதால நம்மளோட முடியோட வேர்க்கால்கள் ஸ்ட்ராங்காகும், புது முடிகள் நிறைய வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ ஹேருக்கு போடுற பேக்கும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஃபேஸ்க்கு போடுற பேக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வந்து பிம்பிள்ஸ் மாதிரி வந்திருக்கு. அது எதனாலன்னா ட்ராவல் பண்ணதால் வந்து ஃபேஸ் ரொம்ப டல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆயில், அதுக்கப்புறம் ரொம்ப வந்து டல்லான மாதிரி இருக்குது என்னோடய ஃபேஸு. அதுக்காக தான் இந்த ஃபேஸ் கேர் வந்து இப்போ நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க.
நான் மார்னிங்கே வந்து சோப்பு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டதால் நான் நார்மல் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணுறேன். எப்பயுமே ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு அப்படி இல்லைனா ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் அப்ளை பண்ணணும். நான் இப்போ குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு வரும்போது நான் ஃபேஸ்க்கு சோப்பு போட மாட்டேன். மார்னிங் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி டைம் இருந்தால் இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பேக் அப்ளை பண்ணும்போது எப்பவுமே மேல் நோக்கி நம்ம வந்து பேக் அப்ளை பண்ணணும். அப்போ தான் கண்ணெல்லாம் தொங்கி போகாமல் சுருக்கம் விழாமல் இருக்கும். ஸ்கின்ல வந்து சின்ன சின்ன போர்ஸ் ஓப்பன்லாம் இருக்கும், அது வந்து மேலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து மூடிடும். ஸோ கீழேருந்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் சின்ன சின்ன முடிகள்லாம் இருக்குல்ல, அதுக்கு அடியிலையும் இந்த வந்து பேக் வந்து அப்ளை ஆகும். பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கழுத்து பகுதியிலையும் நம்ம வந்து பேக் அப்ளை பண்ணணும். எப்பயுமே ஃபேஸ்க்கு நம்ம என்ன பேக் போட்டாலும் அதை கண்டிப்பாக கழுத்தில் போடணும். ஏன்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா கழுத்து ரொம்ப டார்க்காக கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா ஃபேஸ்க்கு மட்டும் ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க, கழுத்துக்கு கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது. இப்போ ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் பேக் அப்ளை பண்ணியாச்சு. ஹேருக்கு வந்து பேக் அப்ளை பண்ணணும். நான் நேற்றே வந்து நல்லா எண்ணெய் தடவி இருந்தேன். ஸோ முடியை மட்டும் சிக்கி எடுத்துகிட்டு இப்போ நான் பேக் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ ஹேருக்கும் பேக் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப்பில் நம்ம ஆல்ரெடி புதினா வந்து அந்த இலையெல்லாம் ஆஞ்சிட்டு அந்த ஸ்டெம் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து இப்போ நட்டு வச்சிடலாம். நம்ம லைட்டாக விரலால் ஒரு ஓட்டை மாதிரி போட்டுட்டு அதில் அப்படியே ஸ்டெம் வச்சு நட்டு வச்சுட்டா போதும். இது இன்னும் 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துடும். நம்ம வீட்லேயே சின்னதாக ஒரு பாட்டில் இந்த மாதிரி செடி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணுமோ புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் போய் இப்போ குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்தாச்சு. என்னோடய ஃபேஸ் பாருங்கள், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தொட்டு பார்க்கும் போதே வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது. கொஞ்சம் கூட ஆயிலே இல்லை, நல்லா ஷைனிங்காக மினுமினுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஃபேஸ்க்கு எந்த ஒரு க்ரீமும் போட மாட்டேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா என்ன யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ஃபேஸ்க்குன்னு. இந்த மாதிரி ஹெர்பலாக ஏதாவது நான் பேக் யூஸ் பண்ணுறதோட சரி, ஃபேஸ்க்கு எந்த ஒரு இதுவும் எக்ஸ்ட்ரா நான் க்ரீம் வந்து கெமிக்கல் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் வந்து ஸ்டிக்கர் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுனா மட்டும் கண்ணுக்கு காஜல் வைப்பேன், அவ்வளோதான். என்னோடய மேக்கப் இவ்வளோதான். ஃபேஸ் வந்து எப்பயுமே பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஷைனிங்காக இருக்கிறதுக்காகவும் நான் ஆல்ரெடி ஒரு பேக் போட்டிருக்கேன். அது ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். என்னோடய தம்பிக்கும் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ரிசல்ட்டும் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை 1 வீக் யூஸ் பண்ணலாம். நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, என்னோடய குழந்தனாரோட ஃப்ரெண்டு வந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து மீன் தொட்டி பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ அதை நமக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க வீட்டில் இப்போது வீடு கட்ட போகிறாங்களாம். ஸோ அந்த மீன் தொட்டி வந்து என் ஹஸ்பண்ட்க்கு மீன் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால் இவர் மெயின்டைன் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு இப்போது மீன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கலர் கலராக மீன் இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது. ஒரு 4-5 மீன் இருந்தது. செமையாக இருக்கு. ஆமாம், சின்ன வயசுல கருப்பு மீன், கருப்பு செமையாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த தொட்டி வந்து ரொம்ப பெருசு. ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்குது, ஆனால் அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு. இதை கம்பேர் பண்ணும்போது அது சின்னதாக ஆகிடுச்சு. இப்போது இது ரொம்ப பெருசு, ஆனால் இது ரொம்ப பழசு. அதனால் கண்ணாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த உப்பு கரை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி படிஞ்சிருக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மீன்லாம் வைக்கணும். இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு போயிருக்காரு. இந்த ஒர்க்கு எப்பயுமே அவர் தான் பார்ப்பார். இந்த ஃபிஷ் டேங்க்கை நல்லா க்ளீன் பண்ணி இதில் தண்ணிலாம் விட்டு அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது. அந்த vlog வந்து நான் செப்பரேட்டா போடுறேன். இது பாக்குறதுக்கு இப்ப குட்டி போட்ட மாதிரி இருக்கு. இது கழுவி தொடங்கலாம், அது பெரிய விஷயம். இது பிளேட் வச்சு பண்ண வந்துரும்ல நீ இதெல்லாம். ஆமா அண்ணா அதெல்லாம் பண்ணுவாங்க. பிளேட் வச்சு எழுவிச்சு போல வச்சு டைப் பண்ணி நான் அரிப்பேன்மா. மீன் வலை அவன் கையால தான் பிடிச்சு போடுவான்.
செம்மையா இருக்குல்ல. பயங்கரமா தொல்லுவாரு அப்படியே கோல்டு மாதிரி இருக்குல்ல ஷைனிங்கா. செம ஷைனிங் இருக்கு. இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்ஸ் அப்படி இல்லைனா விலாகோடு உங்களை மீட் பண்ணுறேன். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.